ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட காலில் இருக்கும் பார்த்தீங்களா பித்த வெடிப்பு. அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு நாலு நாளே எப்படி நம்ம ஈஸியாக சரி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க நேச்சுரலான வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் செய்கிறோம். அதனால் இதில் எந்த சைட் எஃபெக்டோ எந்த கெமிக்கலோ கிடையாது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கால் வெடிப்பு மறைஞ்சி காலோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கு எண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு பதத்தில் இருக்கும். இது வந்து நம்ம நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லலாம் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல சாஃப்ட் ஆக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஸ்கின் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நல்ல வந்து ஒரு தீர்வாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக வச்சுருக்கும். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சளும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட உங்களுக்கு வேப்பிலை பொடி கிடைச்சா கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். வேப்பிலை பொடி வந்து கடைகளில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த வேப்பிலை பொடி. இல்லைன்னா நீங்கள் வேப்பிலை அரைச்சி கூட சேர்த்துட்டு உடனே இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடணும். ஏன்னா இதை வந்து வேப்பிலை நம்ம அப்படியே பச்சையாக யூஸ் பண்ணும்போது அது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆனால் இந்த மூணு மட்டுமே வந்து நமக்கு போதும். இதை வந்து நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அப்ளை பண்ண இந்த ஆயில் வந்து மற்ற பெட்லேயோ மற்ற இடத்துலையோ படாது. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு சாக்ஸ் போட்டுட்டு தூங்கிடுங்க. இதை நீங்கள் ஒரு நாலு டைம் செஞ்சுட்டு வரும்போது, நீங்கள் டெய்லி நைட்டு கண்டினியூவாக இதை பண்ணணும். நாலு டைம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது நாளில் வந்து நல்ல காலில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அந்தளவுக்கு வெடிப்பு வந்து நல்லா மறைஞ்சிரும். நீங்கள் இது வந்து வெடிப்பு சரியாகிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் காலும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த வெடிப்பெல்லாம் போய் அந்த ரஃப்பான இடம் எல்லாமே உங்களுக்கு சரியாகி நல்லா சாஃப்ட் ஆயிரும். கண்டிப்பாக இந்த பேக்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.